Hello guys, welcome back to CSS series. Last video la vandu nama CSS selectors pathi paathom. In the video la vandu CSS comments na enna appdi solli paakalam. HTML la vandu nama oru file comment pandrakku vandu oru particular ana tag vandu use pannirpom. Adhe mari nammala CSS lim panna mudiyum. So in the comments na enna nu paathina, for example oru set of lines எழுதிருக்கீங்க, கோட் எழுதிருக்கீங்க, அது வந்து என்ன பண்ணும், என்ன ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் நோட், நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு நோட் எடுத்து வைக்கிறோம் அந்த அந்த கோட்லயே. அது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு கமெண்ட்ல ரேப் பண்ணிட்டோம்னா அந்த பர்டிகுலர் கோடு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பட் நம்ம கோட் வந்து க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும். மற்ற டெவலப்பர்ஸ் வந்து பார்க்கும்போது இது இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணும்னு சொல்லிட்டு கமெண்ட்லயே வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது வந்து எப்படி வந்து நம்ம சிஎஸ்எஸ்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இங்கே ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் எடுத்துக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் அந்த ஸ்டைலிங் தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு கமெண்ட் பண்ணணும்னா, இன்கேஸ் நீங்கள் ஒரு ஐடி யூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆல்ட் ப்ளஸ் அந்த கொஷின் மார்க் அமுத்துனாலே, ஐ மீன் சாரி கண்ட்ரோல் ப்ளஸ் கொஷின் மார்க் அமுத்துனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ஐடியில் கொண்டு வந்துடும். இன்கேஸ் நீங்கள் ஐடி யூஸ் பண்ணலன்னா நீங்கள் இது மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ், அதுக்கப்புறம் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார், திருப்பி ஃபார்வர்ட் ஸ்லாஷ். இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு கமெண்ட் வந்து லான்ச் ஆயிரும். ஸோ இந்த கமெண்ட் மீன்ஸ் லான்ச் ஆகிறது மீன்ஸ் இந்த கமெண்ட் வந்து உங்கள் கோடில் வந்துடும். இந்த கோடில் நீங்கள் வந்து என்ன வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹெட்டிங் அப்படின்னு போடலாம். அதே மாதிரி இங்கே கீழே வந்து எனக்கு இங்கே வந்து ஒரு சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கோட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பேரா அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்பேஜில் வந்து எந்த எஃபெக்ட்டும் தராத நான் ரீலோட் பண்ணுறேன். இது எந்த எஃபெக்ட்டுமே நம்மளுக்கு பண்ணாது. இது ஜஸ்ட் அப்படியே நம்மளுக்கு கமெண்ட் அவுட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நம்மளால ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை நம்மளால கமெண்ட் பண்ண முடியும். அதுக்கு ரொம்பவுமே சிம்பிள். இப்போ எனக்கு இந்த பேராங்கிறது இருக்கணும், பட் லேட்டராக நான் யூஸ் பண்ணிக்கணும் அப்போனா நீங்கள் கோடு எடுத்துருவீங்க. அந்த கோடு எடுக்காமே நம்ம அந்த கோடை கமெண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கும் சேம் தான், அந்த கோடை நீங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் கொஷின் மார்க் அமுத்துறீங்கன்னா அது கமெண்ட் ஆயிரும். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் ஐடி யூஸ் பண்ணலன்னா இது நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் கமெண்ட்குள்ளே ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கமெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லையுமே காமன் தான். ஹெச்டிஎம்எல் இருக்கும், சிஎஸ்எஸ்ல இருக்கும், ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கும், பைத்தானில் இருக்கும், எல்லாத்துலேயும் வந்து சிஎஸ்எஸ் ஐ மீன் கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே காமன் தான். இதே வந்து நீங்கள் வந்து ஹெச்டிஎம்எல்ல இந்த மாதிரி ஃபார்மேட்டில் உங்களால் வந்து கமெண்ட் அவுட் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கமெண்ட் டேக் இருக்கும், அதில் வந்து நீங்கள் கமெண்ட் எழுதிக்க மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி வீடியோஸ்லாம் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் கலர்ஸை பற்றி பார்க்கலாம்.